So 11th math la vector algebra la exam reason 8.2 8.2 la oru olunga arugonathin iranda aduthadutha pakkangal vector a matrum vector b enil matra pakkangalai kaanga. If two sides of a regular hexagon are vector a and vector b, find other sides. Ipo nama regular hexagon abdingrappo in this way you can draw. இதில் என்ன சைடு கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கணும். நான் இன்னும் ரெகுலர் ஹெக்ஸகன் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். சரி போதும், இதுவே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குன்னா, இங்கே ஏபி இதுவும் கூட இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கணும். சரி பரவாயில்ல, சி டி இ எஃப் யூ ஆர் கிவன் AB equal to small vector A and இந்த BC இருக்கு இல்லையா, இது வந்து small vector B. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது we want to find other side. இந்த சைட்ஸ் எல்லாமே வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பிஃபோர் தட் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, இன்ன ரெகுலர் பாலிகன் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பேரலல், இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஜாயின் திஸ் எஃப்சி இது வந்து ட்வைஸாக இருக்கும். இப்போ இது வெக்டர் ஏ அப்படின்னா திஸ் இஸ் வெக்டர் 2a. திஸ் இஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரெகுலர் பாலிகன். வெக்டர் இல்லாமே சொல்லலாம். இப்போ இது வந்து ஜஸ்ட் இதோட யூனிட் வந்து ஏ அப்படின்னா திஸ் இஸ் 2a, திஸ் இஸ் 2a வித்தவுட் வெக்டர் நோட்டேஷன். இப்போ நமக்கு இங்கே வெக்டர் இருக்கிறதுனால இது வந்து நம்ம இப்படி இந்த மாதிரி போடுறோம். இது ஒரு ப்ராப்பர். அது இது மட்டும்தான் இல்லை, இப்படியும் ஜாயின் பண்ணலாம். பிஇ அண்டு ஏடி இன் திஸ் வே ஆல்சோ யூ கேன் ஜாயின். நமக்கு எப்படி தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ வி ஆர் யூஸிங் டூ ப்ராப்பர்ட்டி அண்ட் ஒன் மோர் வி ஆர் யூஸிங் விச் ஒன் ட்ரையாங்குலர் அடிஷன் ஆஃப் ட்ரையாங்குலர் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இது வந்து வெக்டர் ஏவா, அப்போ இடி என்ன? இடி முதல்ல ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது இடி. எது ஈஸியாக இருக்கோ அது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இடி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஸ்மால் வெக்டர் ஏ. ஏன் அப்படின்னா இங்கே ஏரோ மார்க் இப்படி இருக்கா, நமக்கு இது எல்லாமே இந்த மாதிரி தான் ஏரோ மார்க் போகணும். எப்போவுமே வெக்டரில் நம்ம இனிஷியல் பாயிண்ட் எங்கேயோ அங்கேருந்து அப்படியே ஏரோ மார்க் போயிட்டே வந்து இந்த இடத்துல அந்த டெர்மினல் பாயிண்ட்டில் வந்து டெர்மினலும் இனிஷியலும் சேமாக இருக்கும். திஸ் இஸ் இனிஷியல் பாயிண்ட் ஆஸ் வெல் ஆஸ் டெர்மினல் பாயிண்ட். ஸோ ஏரோ மார்க் இந்த மாதிரி வந்துட்டு ஃபைனலாக ஜீரோ வெக்டர் ஜீரோவில் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகும். அப்போ இது வெக்டர் ஏ அப்படின்னா இந்த ஏரோ மார்க் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வர்றப்போ இது மைனஸ் ஆஃப் வெக்டர் ஏ. ஸோ ஒரு சைடு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி இது வெக்டர் பி அப்படின்னா திஸ் இஸ் மைனஸ் ஆஃப் வெக்டர் திஸ் பி. அப்போ இஎஃப் இஎஃப்னு எழுதணும், எஃப்இன்னு எழுதுனா திஸ் இஸ் ராங். இஃப் யூ ரைட் எஃப்இ எஃப்இன்னு எழுதக்கூடாது, ஏன்னா நமக்கு ஏரோ மார்க் எப்படி வருது, இந்த மாதிரி இப்படி போய் வருது. அப்போ நீ இது இஎஃப் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ இஎஃப் ஈக்குவல் டு இந்த இடத்துல வந்து பி இந்த இப்படி வருதா, அப்போ இஎஃப் இப்படி ஆப்போசிட்டாக வர்றதுனால இங்கே மைனஸ் போட்டு இது எழுதிக்கிறேன். ஸோ அனதர் ஆல்சோ போகும். இப்போ நீ கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, சிடி வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ சிடி கண்டுபிடிச்சிட்டின்னா அதனுடைய ஆப்போசிட் வந்து எஃப்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ரெண்டும் பேரலாக இருக்கா, இஃப் இட் இஸ் இஃப் தே ஆர் பேரலல் மீன்ஸ் இது என்னவோ அதனுடைய ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட் சைன் போட்டு இந்த இடத்துல நம்ம எழுதிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், சிடி கண்டுபிடிக்கணும். இந்த சிடி கண்டுபிடிக்கிற முதல்ல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ இது ஏபிசி அப்படின்ட்டுருக்கு. அப்போ ஏபியை வெக்டர் ஏ, இதை வெக்டர் பி அப்படின்னு சொல்லினா எப்போவுமே நான் சொல்லியிருக்கிறேன் வெக்டர் இங்கே ஆரம்பித்து இங்கே கொண்டு வந்து இப்படி ஃபைனலாக முடித்து இந்த ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் சேமாக இருக்கும். தட் இஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஈக்குவல் டு இது எல்லாமே என்ன ஆயிரும், ஜீரோ வெக்டர்னு சொல்லி மாறிடும். ஏன்னா இங்கே இப்படியே பிகின் பண்ணி இங்கே வந்து திரும்ப இங்கேயே வந்து ஜாயின்ட் ஆகுது. அப்போ இது ஜீரோ. ஸோ தட் இங்கே நமக்கு என்ன வேணும், இது என்ன ஏ இது பி தென் சிஏ
ஈக்குவல் டு இது இந்த ரெண்டு அந்த சைடு எடுத்துப்போம் அடுத்த ஸ்டெப்பில். ஸோ ப்ளஸ் ஏ இந்த சைடு வரப்போ என்னாகும், மைனஸ் ஆஃப் ஏ தென் இது பி வருமா, இது தேவையில்லை. இந்த சிஏவை அப்படியே ஏசின்னு மாற்றினீங்கன்னா இந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறப்போ இந்த மைனஸ் எடுத்துகிட்டு நம்ம என்ன ஒன்று மாற்றிக்கிறோம், ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறோம். ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் நமக்கு தேர்ட் சைடு இது வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எக்ஸ்ப்ளனேஷன் ஐ ஹவ் ரிட்டன் திஸ். இந்த ப்ராப்ளத்துக்கு இதுக்கு நமக்கு இதெல்லாம் எழுத வேண்டியதில்லை. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இந்த மாதிரி எடுக்கிறப்போ தேர்ட் சைடை ஆரோ மார்க் கண்டிப்பாக எப்படி வரணும், இப்படி வரணும். பிகாஸ் நம்ம இந்த இடத்துல மாற்றிருக்கிறோம், சிஏவை என்னென்னு மாற்றிருக்கிறோம், ஏசின்னு மாற்றிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வரணும், ஜஸ்ட்டு ஆட் தீஸ் டூ. இதை மட்டும் நீ சிம்பிளாக ஞாபகத்தில் வச்சுட்டா பார்த்து. ஸோ யார் ஆடிங் எனி டூ வெக்டர் நீங்கள் இருக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏசி எனக்கு வேணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த ரெண்டே ஆட் பண்ணிக்க. ஸோ ஏ ப்ளஸ் பி. ஸோ இது வந்து ஓவர். இப்போ நமக்கு இதையும் ஜாயின் பண்ணு, இந்த இடத்துல இப்படி ஜாயின் பண்ணு, இங்கே ஏடி. நவ் வி ஆர் யூஸிங் அனதர் ப்ராப்பர்ட்டி. இந்த ஏடியும் பிசியும் பேரலாக இருக்கா, இதை மறைச்சிருப்பார். ஏடி அண்டு பிசி பேரலல். ரெகுலர் பாலிகனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, இது பின்னா இது ட்வைஸாக இருக்கும், ட்வைஸ் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி அர்த்தம். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் பி மீன் திஸ் இஸ் ட்வைஸ் ஆஃப் பி, இதனுடைய இரு மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இந்த ரெண்டு சேர்ந்துச்சு. ஸோ ட்ரையாங்கிளால் இது வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஆட் பண்ணுவோம். இஃப் யூ வாண்ட்டு திஸ் சைடு மீன்ஸ் இது அப்படியே என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் டிசிடி ஈக்குவல் டு ஏடி மைனஸ் ஏசி. ஸோ ஏடி என்ன, டூ பி, ஏசி இஸ் வாட், ஏ ப்ளஸ் பி. எல்லாத்துக்குமே வெக்டர் நொட்டேஷன் போட்டுக்கணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ. இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சிடி ஓவர். ஸோ ரெண்டு ப்ராப்பர்ட்டி மூணு சைடு கண்டுபிடிச்சிட்டோம். நான் நெக்ஸ்ட்டு என்ன வரணும், எஃப்ஏ. எஃப்ஏ இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் சிடி. ஏன்னா இந்த ஆரோ மார்க் பர அப்படியே ஆப்போசிட்டாக வருது. அப்போ ஆப்போசிட் ஆஃப் திஸ் பி மைனஸ் ஏ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. ஸோ இந்த சைடு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வி ஹவ் ஃபவுண்ட் ஆல் தி சைட்ஸ் யூசிங் த properties. Thank you.